நயமாக பேசி பொருளை விற்பதை பற்றி அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருளாதாரத்தில் பற்று இல்லாதவன், பொருளாதார பொருள் விதி இல்லாதவன் அந்த நேர்மையாக இருப்பான். காட்டுகின்ற பொருள் ஒன்று கொடுக்கின்ற பொருள் இருக்கவே இருக்காது. அதே சமயத்தில் 2000 மதிப்புள்ளையை நயமாக பேசி தன்னை சார்ந்து தன் வாடிக்கையாளரிடமே 2000 மதிப்புள்ள சேலையை நயமாக பேசி அவனிடையே 3000 3500 வாங்கிடுவான். அவன் செய்வான். நம்ம நம்மளுக்கு வேண்டிய ஒரு அப்படி செய்ய மாட்டான்னு நினைப்பான். அடுத்த கடையை விசாரிப்பான். அடே பாவம் செஞ்சிட்டான், அப்பாப்பா அவன் மேலே ஒரு வகையான கெட்ட எண்ணம் வந்துடும். அப்போ என்ன செய்வான்? அவன் சொல்ல வேண்டும், வேண்டாம் எனக்கு தாய் ஆசா அகத்தீஷா நந்தீஷா இப்படி நான் வஞ்சிக்கக்கூடாது. ஏனோ இப்படி பொருள் வரி என்ன தந்திருக்கிறேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ செல்வத்தை கொடுக்குற ஒரு பொருளையே இப்படி நான் இப்போ இது கொள்ளையடிக்க விரும்பலை, வேண்டாம்ப்பா எனக்கு இந்த பொருள் வேண்டாம்ப்பா முறையில்லாத பொருள் என்று தன் இதயம் சொல்ல வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்டவனுக்கு இதயம் பேச வேண்டும். தான் மனமும் தானும் பேசிக்கொள்ள, ஏ மனமே ஏன் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்ன இப்போ குடி முடிவு போச்சு, ஏண்டா போட்டு இப்படி கொடுமை நினைக்கிறேன், நல்லதில்லப்பா அப்படின்னு மனசு சொல்லணும். இப்போ மனமே அதை ஆசானாக இருக்க வேண்டும். மனசில் தலைவன் தங்கியிருக்கிறான், தலைவன் சிந்திக்கிறான், சிந்திக்குவது மனமாக இருந்து அவ்வப்போது அறிவுரை சொல்லுவானவன். தலைவன் இப்படி தலைவர் சொல்ல வேண்டும், இல்லையென்றால் முடியாது. ஆகவே பொருளாதாரத்தை பற்றி அறிந்து செயல்பட வேண்டும், இல்லையென்றால் முடியாது. ஆகவே வள்ளுவன் நோக்கமே, வள்ளுவன் இந்த அதிகாரத்தின் நோக்கமே, பிறரால் இகழப்படுகின்றவன் நிச்சயமாக கடைத்தேற்ற முடியாது. எல்லாமை வேண்டுவான் என்பான் இணைத்தொன்றும் கல்லாமை காக்குதன். பிறரால் இகழப்படாத வாழ்கின்றவனே புண்ணியவான். பிறரால் ஏன் நிகழப்படுகின்றான்? கொலை லாபம் அடிக்கிறான், பொய் சொல்லுகிறான். அவன் என்ன செய்வான்? ஒரு சமயத்து உண்மை தெரிந்து கொள்வான். இவன் இந்த நகையை போடுங்கள், இந்த யாகத்தில் எல்லா நகையும் போடுங்கள், புவனேஸ்வரி வந்து அது ஏற்றுக்கொள்வான்னு சொல்லிடுவான். இப்படி எடுத்துக்குள்ள நகை எடுத்துக்கிட்டு போயிடுவான். அந்த தங்கத்தை போட்டால் தண்ணி எடுத்து போயிடுவான். அப்போ என்ன செய்வான்? அட பாவியை நம்மளை ஏமாற்றிட்டோம்மா, இன்னும் சில பேர் ஒரு நோட்டு வைங்க, 100 ரூபா வச்சா நாளைக்கு 2 நோட்டு வரும்னு சொல்லுவான். இதெல்லாம் ஏமாற்று வேலை. அவன் என்ன செய்வான்? இந்த ஒரு 100 ரூபா வச்சா 200 ரூபாம்மா, இப்படி கொடுத்துட்டு இருப்பான். ஒரு 10,000 வச்சாக்கா எடுத்துகிட்டு ஓடிப்பிடுவான். இன்னும் பல திருட்டு இருக்குது. அது என்ன காரணம்? இப்படியெல்லாம் செய்வதுக்கு என்ன காரணம்? அந்த இயல்பு தெரியாதவன் பொருளாதாரத்தில் வருது இயல்பு தெரியும், போய் பேசாமல் இருக்கும். ஆகவே பிறராக இகழப்படாத வாழ்கின்ற வாழ்க்கை எப்போ வரும்? திருவள் துணை இல்லாமல் அந்த அறிவு வரவே வராது. அடப்பாவி நம்மளை ஏமாற்றிட்டான், கடன் வாங்கிக்கிட்டு ஏமாற்றுவான், நல்ல தக்க சமயத்து பணம் கொடுப்பான், கடன் வாங்கிட்டு ஏமாற்றுவான், கடன் வாங்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மனசு சொல்லுவான், தக்க சமயத்து பணம் கொடுத்தான்ல, கடன் கொடுத்தான்ல, பாவி அவனுக்கு திருப்பி கொடுத்துட்றா, நல்லது இல்லைன்னு மனசு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அந்த பந்தா பண்ணிக்கிட்டு ஏமாற்ற பார்ப்பான். இவன் இப்போ இந்த கடன் வாங்கிட்டு ஏமாற்றுவதும் ஒரு வகையை திருட்டு தான், கடன் வாங்கிட்டு ஏமாற்றுவது திருட்டு தான். அப்போ அது என்ன செய்வான்? வீடை நல்ல மனசோடு வீடு வாடகை விடுவான். வீடை வாடகை வச்சுக்கிட்டு என்ன செய்வான்? வீட்டை விட்டு போக மாட்டேன்டுவான், உடனே கேசுமா. அது ஒரு வகை மோசமான திருட்டு தான், அது மன அமைதிக்கிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.